ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாலங்கள் செய்யக்கூடிய ஜால எச்சினை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி ஜாலம் செய்கிறதுக்கு ஏதாவது முறை இருந்தால் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாலங்கள்லேயே வந்துட்டு இரண்டு வகை இருக்குது அதாவது கைப்பட்டு ஜாலம் ஒன்று இரண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவதைகளை வந்து சித்தி எடுத்து அதன் மூலியமாக வந்துட்டு ஜாலங்கள் செய்யக்கூடியது சரிங்களா சரி இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எச்சனையை நீங்கள் வந்து முறையாக உபாசனை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வச்சு அநேக ஜாலங்கள் வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பளம் அந்த இடத்துல பறக்கிற மாதிரி ஜாலம் வெறுங்கையில் விபூதி வர வைக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நிறையா ஜாலங்கள் சரிங்களா சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம இந்த மாதிரி அநேக ஜாலங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது எல்லா இது எல்லாத்தையுமே வந்துட்டு கைவலியம் செய்து கொடுக்கும் அந்தளவுக்கு தான் வந்து இதனுடைய ஆற்றல் இருக்குது சரிங்களா சரி இந்த பூஜை செய்ய இந்த எச்சனி எப்படி உபாசனை பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த எச்சனி உபாசனை பண்ணுறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாள் அந்த முறை நாளில் ஆரம்பித்து நீங்கள் வந்து அந்த பூஜை பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை எங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக உள்ள மயானத்தில் தான் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே காலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்றாம் வரை நாலுக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அதாவது ஒரு நல்ல ஒரு தேங்காய் சரிங்களா அதாவது வந்து தென்னை இருந்து நீங்களே கனிநூல் காப்பு கட்டி தூப தீபங்களை கொடுத்து அந்த தென்னை மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அந்த தேங்காய் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளநியாக பார்த்து நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே இருந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுலேயே வந்துட்டு தண்ணியாக இருக்கிற இளநியும் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதுலேயே வந்துட்டு வழுக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து நல்லா முத்துணை தேங்காயாகவே இருக்கும் சரிங்களா அது நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை தென்னந்தப்பு வச்சுருக்கவங்கள்ள இதெல்லாம் தெரியும் அப்போ அது அந்த பதத்தில் இருக்கிற த இளநீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வெளியிருந்து பார்த்தாலே அவங்க சொல்லிடுவாங்க இதுக்குள்ளே வந்து இது வந்து தேங்காயாக தான் இருக்கும் இந்த இளநீ வந்து தண்ணியாக தான் இருக்கும் இந்த இளைய விளக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் விட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு தேங்காய் இருக்கக்கூடிய அளவுக்கு எளநியை பார்த்து நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் காப்பு கட்டி தூபதி மாதிரிலாம் கொடுத்து ஷாபத்தை பார்க்கி அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து உரிச்சு நீங்களே உங்களுடைய கையென்னாலேயே வந்து உரித்து உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயை வந்து நல்லா எடுத்து அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதில் இருக்கக்கூடிய நார்கள் எல்லாத்தையும் புராத்தி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிக்கிட்டு அதே பத்திரமாக வச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு தான் நீங்கள் இந்த பூஜை செய்யணும் ஆற்றங்கருகைய ஓரத்தில் இருக்கக்கூடிய மயானத்தில் தான் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் வந்து இந்த மயானத்தினுடைய ஈசானிய மூலையில் வந்து அமர்ந்துக்கணும் சரிங்களா ஈசான்ய மூலையில் வந்து கருப்பு கம்பளி விரித்து தான் அமரணும் கருப்பு கம்பளி விரித்து உங்களுக்கு எதிர வந்துட்டு தலை விரிச்சுக்கணும் அதுக்கு மேலே கல்லுப்பு அதுக்கு மேலே நவதானியங்கள்லாம் கொட்டி அதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த தேங்காய் அதாவது சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்களே தேங்காய் வந்து இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காயை வந்து நீங்கள் வந்து எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தேங்காயினுடைய அந்த மூன்று கண்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மூன்று கண்களில் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய கண் அதான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா சிவனுடைய நெற்றி கண் மாதிரி தான் சரிங்களா மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ணில் மட்டும் நீங்கள் சின்னதாக துளையிட்டு ஒரு வெள்ளி தகட்டில் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக அதை வந்து தாயத்தில் அடைக்கிற மாதிரி ஒரு தகட்டில் நீங்கள் நான் வந்து இந்த 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 வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று அந்த எந்திரத்தை வந்து எந்திர சாப்பிட்ணும் செய்து நீங்கள் அதை வந்து நல்லா வந்து சு இது பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும் சரிங்களா அதில் கீறி அதை வந்து அந்த இதுக்குள்ளே சுருட்டி தேங்காய்க்குள்ளே வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ஆப்பு மாதிரி செய்து அதுக்கு மேலே மிளகு எல்லாம் ஊற்றி அதை வந்து அடைச்சிடணும் சரிங்களா அடைச்சி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து அந்த நீங்கள் வந்து கல் உப்பு கொட்டி வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு மேலே நீங்கள் வச்சிடணும் வச்சுக்கிட்டு இதுக்கு முறையாக வந்து படையல் போட்டுடணும் படையல் போட்டுட்டு காரம்பூசணி தீபம் ஏற்றிக்கணும் சரிங்களா காரம்பூசு நீர் தீபம் ஏற்றிக்கணும் முறையாக படையலெல்லாம் போட்டுக்கணும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வெளியே செய்யக்கூடிய பூஜைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் ஒன்று வைக்கணும் அது எப்படி என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு உரண்ட வெள்ளாட்டு ரத்தத்தில் புழுங்கலரிசி சோறு சரிங்களா புழுங்கல் அரிசியை வந்து நீங்களே சாப்பாடு செய்து அந்த இதில் வந்துட்டு வெள்ளாட்டு ரத்தம் அது இப்போ சாதாரணமாக கசாப்பேடுதல் நீங்கள் சொன்னீங்கன்னாவே கேட்டீங்கன்னாவே கொடுப்பாங்க அந்த மாதிரி வெள்ளாட்டு ரத்தத்தை விட்டு நல்லா பிணைஞ்சு அஞ்சு உருண்டை மாதிரி வச்சுக்கணும் அஞ்சு உருண்டை மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டிங்கன்னா உங்களுடைய சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி இந்த எச்சினை தேவதையும் நான் உபாசனை பண்ண போகிறேன் நீங்கள் எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது மிக விரைவில் வந்து இந்த எச்சினையை எனக்கு சித்தியாயிரணும் அப்படிங்கிற மாதிரி சங்கல்பம் செய்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து சங்கல்பம் செய்து அந்த அஞ்சு உருண்டையும் ஆகாயத்தை நோக்கி எறியணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆகாயத்தை நோக்கி எறிகிறப்போ அண்ணா அது மட்டும் பார்த்துடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதை அதுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு தான் பூஜை ஆரம்பிக்கணும் சரிங்களா நீங்கள் எப்பவுமே தினமும் செய்கிற பூஜை வந்து தினமுமே அதுக்கு உணவு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூஜையை வந்து ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே டைமில் தான் நீங்கள் பண்ணணும் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணினால் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பிச்சிடணும் பன்னெண்டு மணிக்கு வந்து கரெக்டாக அந்த காவலுக்கு நிற்கிற அந்த தெய்வ தேவதைகளுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு நீங்கள் வந்து மந்திர உச்சாரணங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கு அதுக்கு உண்டான மந்திரம்னு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் சரிங்களா ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் உச்சரிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உச்சரிக்க உச்சரிக்கிறவே வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த தேவதையினுடைய உள்ளே வர அந்த சத்தமெல்லாம் வந்து நல்லாவே காது கேட்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் வந்து அப்போயே வந்துட்டு உணர்ந்துக்கலாம் சரி அந்த அது எப்படின்னா நல்லா மல்லிகைப்பூ வாசம் அடிக்கும் அதேமாதிரி பொழுச்சு சத்தம் வர்றது வர்றது கேட்கும் அதேமாதிரி பெண்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்படியான அறிகுறிகள் எல்லாமே பூராமே வந்துட்டு காட்டும் உங்களுக்கு அப்போவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த எச்சினை உள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துக்கலாம் நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுக்க கொழுகு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தேங்காயில் வந்துட்டு அந்த மூன்றாவது கன்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்து மெழுகு போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மெழுகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இதாக ஆரம்பிக்கும் அதாவது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்ய பூஜை செய்ய அந்த மெழுகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு விரிசல் விட ஆரம்பிக்கும் விரிசல் விட்டு ஒரு அஞ்சாறாவது நாள்லேயே ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு முதல் நாளே நடந்திருக்குது அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட்டு அதுக்குள்ளே இருந்து தான் அந்த ஹெச்சனி வந்து பிரசனமாக உங்களுக்கு பிரசன்னமாகி பிரசனமான உடனே நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வந்து உங்களுடைய உங்களுடைய தாயாரத்தை நீங்கள் வந்து அவங்கள வந்து கருதணும் சரிங்களா தாயாரத்தை க கருதி அவங்கள நீங்கள் வந்து பார்க்கணும் நீங்கள் தேவையில்லாத எண்ணங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான பலன்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும் அதனால தான் சொல்ல போகிறது சரிங்களா அந்த மாதிரி தாயாராக வந்து பாவிச்சு நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் செய்யக்கூடிய அந்த ஜாலசத்துக்கள் எல்லாமே புறாமல் எல்லாமே கைவல்லியமாக இருக்குது நீங்கள் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட ஒரு சங்கல்பம் செய்து அவங்க அவங்க வந்து உங்களுக்கு சத்தியம் பண்ணிவிட்டு கொடுத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அழைச்சாலுமே இந்த மந்திரத்தை ஒரு மூணு தடவை சொல்லி அழைச்சிங்கன்னா அவங்க வந்து பிரசனமாகவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தகுட்டு இருக்கு இல்லைங்களா அந்த தகுட்டை வந்து எடுத்து வெள்ளி தாயத்தில் அடைச்சி அதை நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம் அதை வந்து யார் அணிஞ்சிருக்காங்களோ அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா இந்த எச்சினி தேவி போய் இப்போ பிரஷனமாகும் அவங்களுக்கு சரிங்களா அதனால தான் சொல்ல வர்றது நான் எப்போயுமே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரியான பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி இதற்கான தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க ஏன்னா இது எந்த அளவுக்கு அதிக பயங்கரமாக வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு அதிக ஆபத்தும் கூட அதனால தான் சொல்ல வரது இந்த ஆர்வக்கோளாவில் இருக்கிறவங்களாம் செஞ்சுட்டு தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க சரிங்களா ஏன்னா இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் வந்து நான் இந்த நான் இந்த வீடியோ பதிவெல்லாம் கொடுக்குறது தேவையில்லாம அங்கே கொண்டுட்டு போய் காசு கொடுத்து ஏமாற்றிட்டுருக்கீங்க அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஏன் தேவையில்லாமல் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரி நண்பர்களே இதை நீங்கள் தக்கட குருமல ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உலகம் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கலாம் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை